ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிரேடியண்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு புதுசாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளெக்ஸ் டிசைனிங்கில் வந்து இந்த கிரேடியன்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த டூல் பாக்ஸில் வந்து இந்த எரைசர் டூலுக்கு அடுத்தது கிரேடியன்ட் டூல்னு ஒன்று இருக்குது. ஸோ அதோட ஷார்ட்கட் கி ஜி. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த இது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி வந்துன்னா சப்டிவிஷன்ஸ் உள்ள இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்படி இங்கே கலர் ஹார்மோனிஸ், மெட்டல்ஸ், நாய்ஸ் சாம்பிள்ஸ், பேஸ்டல்ஸ், சிம்பிள்ஸ், ஸ்பெஷல் எஃபெக்ட்டும் இப்படி இருக்குது. ஸோ இப்போ நான் சிம்பிளை கிளிக் பண்ணேன்னா ஸோ இந்த மாதிரி சிம்பிள் எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ எப்படி கிரேடியண்ட் அப்ளை பண்ணுறது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த க்ரீன் கலர் நான் லைம் க்ரீன் எடுத்துக்கிட்டேன்னா, ஸோ மேலேருந்து கீழே அப்ளை பண்ணிங்கன்னா ஸோ ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இப்படி வரும். ஆக்சுவலாக மேலே ஒயிட் வரும். ஸோ பாட்டம் டு டாப் பண்ணிங்கன்னா கீழே ஒயிட், மேலே க்ரீன் வரும். ஸோ ரொம்ப சிம்பிளான கான்செப்ட், ஒன்றுமே இல்லை. ஸோ நமக்கு இதில் எக்ஸ்ட்ரா வேணும்னா இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த லோட் கிரேடியன்ஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ புதுசாக தேர்ட் பார்ட்டிஸ் போடக்கூடிய கிரேடியன்ஸையும் நீங்கள் இந்த லோட் கிரேடியன்ஸ் போய் ஏற்கனவே நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப் வழியாக உள்ளே லோட் பண்ணியிருந்தா இதிலிருந்து நம்ம எடுத்து லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஜஸ்ட் லைக் ஆக்ஷன்ஸ் மாதிரி. ஸோ இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி கிரேடியன்ஸ் உங்களுக்கு வேணாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இதே சேம் பேட்டர்ன் ஆஃப் டைப் தான் உங்களுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா நான் ஒரு நேம், என்னுடைய நேம் டைப் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு இதை சொல்லி கொடுத்த மாதிரி தான். ஸோ இப்போ இதுக்கு நான் கிரேடியன்ட் அப்ளை பண்ணேன்னா நான் ஜான் டபுள் கிளிக் பண்ணுறேன் அந்த சைடில். ஸோ நான் எஃபெக்ட் ஏரியாக்குள்ளே நான் என்ட்ரு ஆயிடுறேன் இப்போது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கிரேடியன்ட் ஓவர்லேன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ அதை சைடில் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ஹிஸ்ட்ரிஸ் வருது. ஸோ இப்போ இதை நான் இந்த சென்டரில் வச்சு நான் டபுள் கிளிக் பண்ணோடனே அதோடைய டீட்டெயில்ஸ் வருது. ஸோ ஒரு கட்சி கலர் மாற்றுறது வந்து ரொம்ப எளிமையான ஒரு காரியம். ஏன்னா சிலவங்க கிளாஸ் எடுக்கினாரோ இதை ரொம்ப பெரிய கஷ்டமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அப்படி கிடையாது. ஸோ இப்போ இது பிளாக்கே இருக்கட்டும். ஸோ இந்த இடத்துல கை வச்சு ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஸோ சென்டர் ஒரு ஏரியா வருது. ஸோ கலரில் போய் இதை ஒரு ஒயிட் பண்ணிக்கிறேன். சும்மா ஒரு சாம்பிள் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த ஏரியாவை நான் டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ரெட் அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த ஒயிட் இன்னும் வேணும்னா இன்னொரு கை போட்டுடுங்க. ஸோ ஒரு ஹேண்ட் சிம்பிள் ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து இதை அப்ளை பண்ணிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப லாஜிக்காக உங்களுக்கு ஒரு கட்சி கலர் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் கோரல் ட்ரா கற்றுக்கிட்டீங்கன்னா இதோட ஈஸியாக கோரல் ட்ரால நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஓகே கொடுத்தேன்னு வைங்க. ஸோ சிம்பிளாக ஒரு பொலிட்டிக்கலோட கலர், இதேமாதிரி எத்தனை கலர் வேணாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கிரேடியன்ட் வந்து நீங்கள் நிறைய பேக்ரவுண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். சிம்பிளாக கேட்குறவங்களுக்கு ஃப்ளெக்ஸ் டிசைன்ஸ், ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டு எல்லா இதுலேயுமே இந்த கிரேடியன்ஸ் பேக்ரவுண்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வரைக்கும் நீங்கள் டெக்ரேதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போல்லாம் நாங்கள் புது புது வீடியோ போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக எங்கள் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும். நன்றி.